இயக்குனர் சமுத்திரகனி இயக்கத்தில் வெளியாகிய வினோதய சித்தம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை ஷெரீன் சாம். மாடலிங், தொழிலதிபர், நடிகை என பலமுகம் கொண்ட நடிகை ஷெரீன் தொடர் வாய்ப்புகளுக்காக பிக்பாஸ் சீசன் சிக்ஸில் போட்டியாளராக கலந்து கொண்டு மக்களின் மனதில் இடம் பிடித்தார். கேரளாவை பூர்வீகமாக கொண்ட ஷெரீன் சென்னை ராயப்பேட்டை ஜிபி சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தனது சகோதரர் கௌரி ஜெகநாதனுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் ஷெரீனின் சகோதரன் கடந்த மாதம் 20ஆம் தேதி அண்ணா சாலை காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் தனது தங்கைக்கு தொடர்ச்சியாக அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் போன் செய்து பாலியல் ரீதியாகவும் ஆபாசமாகவும் பேசி வந்ததாக குறிப்பிட்டிருந்தார். பின்னர் இந்த செயலில் ஈடுபட்டது ஷெரீனிடம் கார் ஓட்டுநராக பணியாற்றி வந்த கார்த்திக் என்பது தெரிய வந்ததாகவும் கூறியிருந்தார். அந்த புகாரில் கடந்த மாதம் 7ஆம் தேதி அதிகாலை மது போதையில் வீட்டிற்கு வந்த ஓட்டுநர் கார்த்திக் சிறிது நேரம் கழித்து அங்கிருந்து சென்றதாக கூறியிருந்த ஷெரீனின் சகோதரர் பின்னர் வாட்ஸ்அப் மூலம் பேசி தொல்லை கொடுத்ததுடன் நடந்ததை வெளியில் சொன்னால் தனது சகோதரியையும் தன்னையும் கொலை செய்து விடுவதாக மிரட்டல் விடுத்ததாக கூறியுள்ளார். மேலும் கொலை மிரட்டல் விடுத்த ஓட்டுநர் கார்த்திக் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டிருந்தார். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வந்த அண்ணாசாலை போலீசார் தலைமறைவாக இருந்து வந்த கார் ஓட்டுநரான திருவள்ளூரை சேர்ந்த கார்த்திக் மற்றும் அவனது கூட்டாளியான விழுப்புரத்தை சேர்ந்த இளையராஜா ஆகிய இருவரையும் மயிலாடுதுறையில் வைத்து கைது செய்து பின்னர் சென்னைக்கு அழைத்து வந்தனர். விசாரணையில் தன்னை வேலையிலிருந்து நீக்கிய ஆத்திரத்தில் தனது நண்பன் இளையராஜாவுடன் சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட முயன்றதும் பின்னர் செல்போனில் தொடர்பு கொண்டு கொலை மிரட்டல் விடுத்து வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து ஆபாசமாக பேசுதல், அத்துமீறி உள்ளே நுழைதல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளில் இருவர் மீது வழக்கு பதிந்த போலீசார் கார்த்திக் மற்றும் அவரது நண்பர் இளையராஜாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நடிகை ஷெரீனுக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.